ஸோ இன்றைக்கும் த ஜீவித படகுங்கக்கூடிய சீரியலில் இன்றைக்கி வந்து நாலாவது எபிசோடு. இந்த நாலாவது எபிசோடில் என்னென்னா முக்கியமான சீரியல் இது, நல்ல கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி தத்துவங்களை வந்து மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முன்னால் ஒரு சீரியலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன கவர் பண்ணோம், நாம் எங்கு பிறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இல்லைன்னு பார்த்தோம். சிலவங்க இந்துக்களாக பிறக்கிறாங்க, சிலவங்க கிறிஸ்தவனர்களாக பிறக்கிறாங்க, சிலவங்க வந்து முகமதியனாக பிறக்கிறாங்க, ஐயாவடியில் பிறக்கிறாங்க, சிலவங்க நாத்திக குடும்பத்திலையும் பிறக்கிறாங்க, எங்கெங்கோ எந்தெந்த நாடுகளிலெல்லாம் பிறக்கின்றனர். சரியா? அப்போ இப்போது நாம் வந்து இங்கே பிறந்திருக்கோம், அடுத்த பிறவி நமக்கு எங்கன்னு நமக்கு தெரியாது, எந்த மதத்தில் பிறப்போம் என்றும் நமக்கு தெரியாது. கணக்குப்படி இந்த உலகத்தில் 200 மேலான மதங்கள் உள்ளன. சில மதங்கள் மனிதர்களால் உண்டு பண்ணப்பட்டுள்ளன, மற்ற மதங்கள் தூதர்களால், ப்ராபெட்ஸ் அப்படிமாங்க, அவங்களால் உண்டு பண்ணப்பட்டுள்ளன. அப்போ இன்னைக்கு என்னதை போய் பேசுகிறோன்னா, ஏன் இத்தனை மதங்கள் எதுக்கு? ஆண்டவன் நினைச்சாருனா இதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே மதத்தை வச்சிருக்கலாமே, ஏன் இவ்வளோ மதங்களை வச்சுருக்காங்கிறது யாரும் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா, இத்தனை மதங்கள் ஏன் உள்ளன, இதன் தத்துவம் என்ன என்பதை ஆலோசித்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இங்கே வாரத்துக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உணர போகிறீங்க இன்றைக்கி. அப்போது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி கணக்குப்படி 200 மதங்கள் உள்ளன. ம் இல்லையா? இவ்வளவு நமக்கு தேவையா? ஏன் கடவுள் இத்தனை மதங்களை அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கவனமாக கலந்தா, ஒவ்வொரு மதத்துக்கு பின்னால் தனிப்பட்ட நம்பிக்கைகள் உள்ளன, ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் சரியென்று சொல்ல முடியாது. உதாரணமாக முந்தைய பைபிள், நான் வந்து ஒரு 2.5 வந்து பைபிளை தூக்கிட்டு கிறிஸ்தவனாக அறிஞ்சவேன், எத்தனையோ மதங்களுக்கு போய் உள்ளே உண்மை என்னங்கிறத வந்து அப்படியே அறியணுங்கிறதுக்காக வேண்டி இப்படியே எனக்கு பயணம் போச்சு. கடைசியில் தான் இங்கே வந்து மாட்டிருக்கேன், ராதாகிருஷ்ணா இருக்க காலடியில் வந்து மாட்டியிருக்கேன். அதுவும் சைத்தன்ய மகாபிரபு அண்ட் நம்ம குருதேவுக்கு கிளந்து மாட்டியிருக்கோம். அந்த பைபிளை நான் படிச்சிருக்கேன், உலகம் தட்டையானதுன்னு எழுதியிருக்கு, பெண்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆத்மா கிடையாதுன்னு எழுதியிருந்து, அவர்களது இறைவன் பொறாமை பிடித்தவர் என்றும் அப்படியே எழுதியிருக்கு, மறுபுறவி கிடையாது என்றும் எழுதியிருக்காங்க. இப்படி எத்தனை விஷயங்கள் எழுதியிருக்காங்க, அவ்வளோ சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தப்பு. இப்போ அதெல்லாம் போயின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, பைபிளை 100 மேலே திருப்பி எழுதியிருக்காங்க. அப்போ எனவே எல்லா மதங்களும் சுத்தமான உண்மைகளை கொண்டது அல்ல. சில மதங்கள் சாதாரண உண்மைகளை கொண்டவை, சில மதங்கள் பரம உண்மைகளை கொண்டவை. அப்போ எனவே ஒவ்வொரு மதமும் ஒரு ஸ்தானத்தில் உள்ளதே நாம வந்து அறிஞ்சுக்கணுங்க. ஸ்கூல் மாதிரி, ஸ்கூல் கிரேட் மாதிரி, 1 2 3 இப்படி இதை மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கிரேடு இருக்குன்னு அதை அறியணும். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 1 மாணவன், எனக்கு கூட்டல் தான், கூட்டல் எனக்கு தெரியும், இதில் கணக்கில் நான் கிரேட்டுன்னு அப்படி சொல்லுவான் 1 பையன். 2 பையன் சொல்ல, இல்லைடா எனக்கு நான் பெருக்கல் தான் பெருசு, அதுதான் பெருசுன்னு அவன் சொல்கிறான். இல்லை ஒரு ஹைஸ்கூல் மாணவன் என்ன சொல்கிறான், கெமிஸ்ட்ரி ஜாமெட்ரி அப்படி இப்படியெல்லாம் ஆல்ஜிப்ரா அப்படியெல்லாம் இருக்கடா, அதுதான் பெருசு அப்படிங்கிறாங்க. காலேஜில் போனால் என்ன சொல்லுவான், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுதோ தெரியல, அதெல்லாம் உயர்ந்தது அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை உள்ளது, ஒரு கிரேடு உள்ளது. இவர்கள் அனைவருக்கும் ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிளாஸ் ரூமில் உட்காருங்க நான் சொல்லிக் கொடுக்கேன்னு சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. இதுதான் முக்கியம், நல்லா இப்போ புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இடது பக்கத்தில் பார்க்குங்க, வலது பக்கத்தில் பாருங்கள், என்ன வித்தியாசம்னு பாருங்க. இதே மாதிரி தான் மதங்களில், சாதாரண மதத்தில் இருந்து ஆரம்பித்து அடுத்த ஸ்டேஜில் அப்படியே போகுது, நிறைய போகுது, அப்படியே போய் கடைசியில் பர தர்மம், பர மத, அதாவது அதுதான் உள்ளதில் மேலடி ஒன்று வருது. அதைத்தான் கடைசியில் நான் வந்து பேச போகிறேன். இனி இந்த மதங்களின் அடிப்படை தத்துவத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் முக்கியம், நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே
நம்ம சனாதன தர்மங்கிறது நம்ம நம்ம அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சனாதன தர்மத்தில் என்ன எழுதி இருக்குன்னா, எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் மூன்று சப்ஸ்டன்ஸ் இருக்கும், இன்கிரீடியன்ஸ், மூன்று விதமான சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குமா. எதெல்லாம் மூணு சாயங்கள் மாதிரி, ஒன்று வந்து சுயநல ஆசை, அதுக்கு பேர் ஆஷா. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் நான் அந்த ஹிந்த் அந்த சான்ஸ்கிரிட் வேர்டையும் போட்டிருக்கேன், ஆஷான்னு பேர். இந்த ஆசைனா சுயநல ஆசை, டிசைர்பாங்க இங்கிலீஷில். இதன் கலர் வந்து பச்சை. ரெண்டாவது கலர் வந்து என்னது, அது வந்து பயா. பயம்னா என்னது, பயம். பயம் எதுக்கு, அது சோப்பு. பயம்னா சோப்பு, அதானே நமக்கு நம்ம டிராஃபிக் சிக்னல் அதை தானே போட்டுருக்கான் சரி இல்லையா. சரி சோப்புனா நின்றணும், சரி பயம். அதே மாதிரி மூணாவது வந்து விதிபந்தம்னு பேர். விதிபந்தம்னா கர்த்தாவியன்னு பேர் இதில் சான்ஸ்கிரிட்டில். ஓகே, அதுக்கு அதுக்கு கலர் வந்து ப்ளூ. ஓகே, நீலம். இப்போ பார்த்துங்க, நல்லா கவனிக்குங்க. எந்த ஒரு மதத்தை எடுத்தாலும் இந்த மூணு அங்கங்களும் அங்கங்கே மிக்ஸ் ஆகிருக்கும். சுயநல ஆசைகளை திருப்திப்படுத்தக்காண்டி ஒரு மதங்கள் பண்ணியிருப்பாங்க. பயம், நான் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை பண்ணது மதங்கள் இருக்கும். விதிபந்தங்கள், விதிபந்தங்கள்னால் அதுதான் பெனாட்டிக்ஸ். பெனாட்டிக்ஸ்னால் என்னது, மத வெறியர்கள். அப்படி அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி போகக்கூடியவங்களுக்கும் இருக்குது, அதான் ப்ளூ கலர். இந்த மூணு கலரையும், ஆஷா பயா அப்புறம் கர்த்தாவிய புத்தி, இந்த மூணையும் எவ்வளவு எவ்வளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலர் கிடைக்கும், அந்த கலர் தான் வித்தியாசம், வித்தியாசமான மதங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, இந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் அவ்வளோ கலரில் பார்க்குறீங்களே, இந்த கலர் எப்படி வருது? அந்த ப்ரொஜெக்டரில் மூணு கலர் தான் இருக்குது, மூணே மூணு கலர் தான் உண்டு. மாதிரி எப்படி இவ்வளோ கலர் வருது? மிக்ஸ் பண்ணுது அது. கொஞ்சம் ஒரு ரெட்டு, கொஞ்சம் நிறைய சோப்பு, நிறைய பச்சை, இப்படி அதை அந்த அந்த நீலம் நீலம் அப்புறம் ரெட்டு அப்புறம் பச்சை, இதை அப்படி வித்தியாசம் வித்தியாசமான மிக்ஸ் பண்ணால் வித்தியாசம் வித்தியாசமான கலர் வருதும். மில்லியன்ஸாக மில்லியன்ஸாக கலரை உண்டு பண்ணுவோம். நம்ம பார்த்தோன்னா டெலிவிஷனில் அதே மாதிரி தான், அதே மாதிரி நம்ம மானிட்டர்லேயும் அதே மாதிரி தான். அதான் ஆர்ஜிபி அப்படிம்பாங்க. ஆர்னா ரெட்டு, ஜீனா க்ரீன், பீனா ப்ளூ. இந்த மூணு கலரையும் மிக்ஸ் பண்ணி கோடிக்கணக்கான கலர்கள் நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி தான் இந்த மதங்கள் வந்து இந்த மூணையும் தான் அங்கமாக கொண்டது. சுயநல ஆசை என்னது, அதுக்கு பேர், அதுக்கு பேர் தான் ஆஷா. அப்புறம் பயா, பயங்களை கொடுக்குது. அதாவது நான் வந்து வந்து எது பாவம் பண்ணோம்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன், அந்த பாவத்தை அவங்க வந்து மெதுவாக இது பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவன் வந்து அப்படி அந்த ஆண்டவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா கூட அதை எப்படி பாசத்து தான் பண்ணுமே தவிர, அதை பாசம் ஆண்டவன் வந்து, நம்ம இப்போ ராதாராமனை நீங்கள் இங்கே இருக்கீங்க, அவர் வந்து பாசத்துக்கு தான் கட்டுப்பட்டவர். அப்போ இந்த மூணு விதமான நான் சொன்னது வந்து நம்ம பரதர்மத்துக்கு கிடையாது, இது மற்ற மதங்களுக்கு உண்டு, நம்ம மத நமக்கு வந்து மதம் கிடையாது. இதுதான் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பயத்தையும் இது பயாவையும் கர்த்தாவையும் சேர்த்து அதை விதிபந்தத்தையும் நிறைய சேர்த்து எந்த ஒரு மதம் இருக்கோ அதுதான் டெராரிஸ்ட் மதமாகும். டெராரிஸ்டமாக நாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நமக்கே தெரியல டெராரிஸ்ட் டெராரிஸ்ட் ஏன் பண்ணுறாங்க. அந்த மதத்தில் இந்த ரெண்டும் தான் மெயினாக இருக்கும். பயப்பட வைப்பாங்க, உன்னை அடிப்பாங்க, கொல்லு பார்ப்பாங்க, ரொம்ப ஏகப்பட்ட ரூலையும் வதையும் வச்சு உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது அதாவது இது டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும், அடிப்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மதங்களெல்லாம் தாண்டி மேலே போகிறதான் நினைவு பேச போகிறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்க, நல்லா நல்லா கவனிங்க. கண் கூட நாமே பார்க்குறோம் இல்லை, இந்த பயாவையும் கர்த்தவியத்தையும் சேர்ந்தோம்னா டெராரிஸ்ட் மதம் தான் அங்கே தான் கிடைக்குது. ஓகே, சுயநல ஆசை பண்ணி தான் நிறைய பேர் ஒவ்வொரு கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காங்க, அது வேணாம் இது வேணும்னு போயிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவனுக்கு ராதா கிருஷ்ணனுக்கு காலடியில் விழுந்தாச்சுன்னா எல்லாமே கிடைச்சி, உனக்கு எதை பற்றியும் பற்றி கவலை கிடையாது. அப்போ சுயநல ஆசையும் போயிடும், ஆண்டவனுக்குனே எல்லாமே கம்ப்ளீட்டாக அவருக்குனே கொடுத்துருவீங்க. பயமே கிடையாது, பாசந்தான் இருக்கும், அன்பு இருக்கும். அதே மாதிரி விதிபந்தம் கூட அவ்வளோ கிடையாது, நம்ம முதல்ல விதியை இது பண்ணாலும் கூட அன்புக்கு தான் அவர் வந்து கட்டுப்பட்டவர். அப்போ ஒவ்வொரு மதமும் கடவுளுக்கு வித்தியாசமான பெயர்களையும் கூறுவது, அது வர கடவுள் வந்து ஒன்று தானே, ஆனால் அவருக்கு நிறைய பெயர்கள் உள்ளன. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மதத்தை பொறுத்து அவங்களோட பெயரை வச்சுக்கிடுவாங்க. அந்த பெயர் வந்து உத்தமமான பெயர் கிடையாது கிடையாது. ஆண்டவனுக்காக கிருஷ்ணருக்கு மூன்று விதமான பெயர்கள் இருக்குது, முக்கிய சாதாரண நாமங்கள், முக்கிய நாமங்கள், பெரிய நாமங்கள்னு மூணாக இருக்குது. நம்ம வந்து ராதாகிருஷ்ணனா பிரிய நாமம் இது,
இப்போ ராமர் கிருஷ்ணர் எல்லாம் எது அது முக்கிய நாமம். சாதாரண நாமம் என்னது? ஓ ஜெகதீஷா, அல்லா, ஈஸ்வரா, அதெல்லாம் எது சாதாரண நாமம். அந்த மதங்களுக்கு அந்த அந்த பேரை தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் இறைவனுக்கு 17 பேர்கள் இருக்கதாக சொல்லுவாங்க. குரானில் இறைவனுக்கு 99 பேர்கள் இருக்கதாக சொல்லுவாங்க. யூதர்கள் வந்து இறைவனுக்கு 7 பெயர்கள் இருக்கதாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று தெரியுமா? ஒரு முக்கியமான பேர் அவன், அந்த பேரை அவங்க சொல்லக்கூடாதான். ஏன்னா அவங்களுக்கு அருகது கிடையாது, தகுதி இல்லையா அப்படின்னு. எனக்கு வந்து என்னோட ஒரு யூத ஃப்ரெண்டு தான் எனக்கு அது சொன்னது. ஏன்னா அந்த பேர் என்னது? கண்ணையா. கண்ணையன்னா கிருஷ்ணா. அது அவங்களுக்கு சொல்லது அருகதை கிடையாதான். இன்னும் பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களையும் ரெண்டாக பிரிக்கலாம். நைமித்திக்க தர்ம மதங்கள்னு பேர் ஒன்று, ஓகே. அப்புறம் அடுத்தது நித்திய தர்மம்னு பேர், ஓகே. எது நைமித்திக தர்மம்னா என்னது? தற்காலிகமான மதங்கள். அதுதான் அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. அதுக்கு என்னாகும்? தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. எந்த ஒரு இதுக்கு வந்து காரணம் இந்த தொடக்கம் இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக முடிவும் இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு மதம் வந்துன்னா அதுக்கு பிறகு இன்னொரு நாளில் அது போகும். இதே மாதிரி நிறைய இந்த நமக்கு ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா மில்லியன் மில்லியன்ஸாக வருஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மதங்கள் இப்படிப்பட்டமான நைமித்திக மதங்கள் வந்து அழிந்தும் போயின. அப்போ ஆனால் இதை அது வந்து ஒரு டைப் ஆனது. ரெண்டாவது வந்து நித்திய தர்மம்னு பேர். நித்திய தர்மம்னா நிரந்தரமானவை, பெர்மனன்ட். இவைகளுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்போ இந்த 200 மேலான மதங்கள் எல்லாம் நைமித்திக தர்ம மதங்கள். கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் தற்போது தோன்றியவை நைமித்திக தர்ம மதங்கள். அவை ஒரு சிறு காரணத்தால் உண்டு பண்ணப்பட்டவை. அவைகளுக்கும் தொடக்கம் இருப்பதால் அதற்கு முடிவும் உண்டு. எதற்கு ஒரு தொடக்கம் உண்டோ அதற்கு நிச்சயமாக முடிவும் உண்டு. ஆனால் அனைத்து மதங்களுக்கும் மேலாக ஒன்று உள்ளது, அதுதான் பரதர்மம். அது மதம் அல்ல, அது பரதர்மம். அதற்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஜீவாத்மாக்களுக்கும் முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது என்றும் உள்ளவர்கள். அதேபோல் அந்த பரதர்மத்துக்கு ஜெய்வ தர்மம்னு பேர். அதை பற்றி நான் ஒரு கிளாஸை எடுத்தேன், ஆக்சுவலாக எவ்வளவு சனிக்கிழமை தூரம் கடத்தை எடுத்தேன். இந்த பரதர்மம் வந்து ஒரு ஒரு கடலை கடல் மாதிரி. அது ஒரு மதம் அல்ல, ஒவ்வொரு ஜீவனின் உரிமை அது. ஆனால் இந்த மதங்கள் நைமித்திக மதங்கள்னு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேனே, இதெல்லாம் செக்டேரியன் பேர். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கள மட்டும்தான் சேர்த்து விடுவாங்க. அது ஒரு எனது செக்டேரியன்னா அது ஒரு செக்ட் அது, ஓகே. ஜாதி இருக்கும் சிலதுலெல்லாம். ஆனால் ஜீவனுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. ஏன்? இது வந்து தர்மம் தான் உண்டு, அந்த தர்மம் தான் பரதர்மம், ஓகே. அப்போ பரதர்மம் வந்து அளவற்ற சமுத்திரத்தை போன்றது. நைமித்திக தர்ம மதங்கள் அதிலிருந்து எடுத்த கையளவு நீர் போன்றது. ஒருவன் சமுத்திரத்திலிருந்து கையளவு நீரை எடுத்து இதுதான் கடல் அப்படின்னு சொன்னான்னா அது உண்மை இல்லையே, நமக்கே தெரியுதுல்ல. அதே மாதிரி தான் நைமித்திக மதங்களால் முழு உண்மையை அறிய முடியாது. அவங்களுக்கு இன்கார்னேஷன் தெரியாது, அது என்ன ஜீவாத்மா என்னன்னு தெரியாது, என்னென்ன லெவல் இருக்குது. அவங்க சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லிட்டு போவாங்க. எந்த சொர்க்கம்? எத்தனையோ சொர்க்கம், கோடிக்கணக்கான சொர்க்கங்கள் இருக்குது. சொர்க்கத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஜனலோகா, தபலோகா அப்படின்னு போயிட்டு போய் கடைசி வந்து நம்ம பிரம்மலோகா, சத்தியலோகா போ, அதாவது சத்தியலோகா போய் அதுக்கு மேலே தான் வைகுந்தம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவையெல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு அப்படிப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதங்கள் வந்து வித்தியாசமான கிரேடு மாதிரின்னு சொன்னேன் இல்லையா. ஸ்கூலில் மாதிரி ஸ்கூலில் 1st கிளாஸ், 2nd கிளாஸ், 3rd கிளாஸ், 4th கிளாஸ் இருக்கிற மாதிரி இதெல்லாம் இது வித்தியாசமான ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது லெவல். ஒவ்வொரு ஜீவனும் தனது முந்தைய பிறப்பை பொறுத்து அடுத்த பிறப்பில் வித்தியாசமாக பிறப்பான். இதுதான் முக்கியம். சென்ற பிறவியில் மிருகமாக இருந்தவன் இந்த பிறவியில் நாஸ்திகனாக பிறக்கிறான். அப்புறம் சென்ற பிறவியில் அவன் மனிதனாக இருந்து சில மதங்களை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி மேலே போக 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 வித்தியாசமான மதமாக அப்படி போயிட்டு இருக்கு. கடைசியில் ரொம்பவும் மேலே போகும்போது தான் பரதர்மத்துக்கு வருவான். காலப்போக்கில் ஆன்மீக அறிவில் அவன் வளர்ந்து தங்கள் நம்பிக்கையை மாற்றுவார்கள், ஓகே. அப்போ ஆனால் நைமித்திக மதம் ஒருபோதும் மாறாது. நைமித்திக மதம் மாறாது, மதம் இதே தான். 22 இப்போ 200 மேலே மதங்கள் இருந்தால் அந்த மதத்தில் ஒன்றும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அங்கங்கே சும்மா திருப்பி திருப்பி பைபிளை 300 நேரம் எழுதுன மாதிரி திருப்பி திருப்பி எழுதுவாங்க. ஆனால் ரொம்ப ஒன்றும் வெளியே போயிட மாட்டாது. எது மாதிரி?
ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூலு மிடில் ஸ்கூலு ஹை ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். யார் மாற்றுவா? நம்ம தான் போவோம். நம்ம தான் முதல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆரம்பித்து அதுக்கு போகிற மிடில் ஸ்கூலில் போய் அதுக்கு போகிற ஹை ஸ்கூலில் போய் அதுக்கு போகிற தான் யூனிவர்சிட்டி போய் 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 கிராஜுவேட் ஆகும். அப்போ நாம தான் மாறணுமே தவிர மதம் மாறாது. மதம் மாறாது, நம்ம நம்பிக்கை தான் மாறும். ஃபெய்த், நம்ம ஃபெய்த் மாறும். அப்போ இப்படி ஒவ்வொரு வகுப்பாக தாண்டி தாண்டி மேலே மேலே போயிட்டே இருக்கணும். இதற்காகத்தான் இறைவன் நைமித்திக தர்மங்களை வைத்துள்ளார். மதங்கள் வந்து இது அழியக்கிறது இல்லை, அது அது பிறக்கோ அழியுவதோ அதை பற்றி விஷயம் இல்லை. ஏன் அவர் வச்சாருங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு, ஒவ்வொரு கிரேடு, அந்தந்த கிரேடில் எவன் இருக்கானோ அந்த அளவுக்கு தானே போவான். ஒரு சின்ன பையனை கொண்டு போய் நேரே கொண்டு போய் யூனிவர்சிட்டியில் போட முடியாதே. அவன் கிண்டர் கார்டன் போய் தானே போகணும், அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகணும், அப்புறம் மிடில் ஸ்கூல் போகணும், அப்புறம் ஹை ஸ்கூல். இதே மாதிரி நீங்கள் அவ்வளோ மதத்தையும் எடுத்தீங்கன்னா அப்படியே கிரேட் பண்ணலாம். எனவே நான் இப்போ நான் இப்போ அதை பற்றி ரொம்ப ஒன்றும் ஒன்று சொல்ல போகிறதுக்கு இல்லை. ஆனால் நாம் ராதா மதன் மோகனை வழிபடுகிறோம். நாம் சைத்தன்ய மகாபிரபுவையும் வழிபடுறோம். யார் சைத்தன்ய மகாபிரபு? யார்? ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் கம்பைன், சம்ஹத ரூபம், சைத்தன்ய தேவம். ரைட், நீங்க பாடிருக்கீங்களா அந்த பாட்டில்? அப்போ அது அவர் இருக்கிறது எங்க இருக்காது? சுவைத்த தீபம். வேதங்கள்ல இல்லை எழுதியிருக்குது, ஆண்டவன் வந்து சுவைத்த தூப்பில் இருக்காருன்னு எழுதியிருக்கு. அந்த சுவைத்த தூப்பம் தான் சைத்தன்ய மகாபிரபுக்காரு. அதே இடத்துக்கு வந்து கோலோக பிருந்தாவனின் பேர். கோலோக பிருந்தாவன் ராதாகிருஷ்ணன் இருக்கணும், அதான் உள்ளதே மேலே, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனா இவர் எப்போ வர்றாரு? பிரம்மதேவரின் ஒரு நாளில் தான் அந்த சுயம் பகவான் கிருஷ்ணர் வராரு. அது அப்போ ஒரு நாள் வந்து பிரம்மதேவரோட ஒரு நாள் எத்தனை வருஷம்? 4.32 பில்லியன் வருஷம். அவ்வளோ கோடி 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 வருஷத்துக்கு தான் அதான் ஒரு நாள். எது? பிரம்மாவோட ஒரு நாள். அப்போ அந்த டைமில் வந்து பரதர்மத்தை சொல்லுக்கு வராருங்க. பரதர்மத்தை உலகத்துக்கு படிப்புக்கு வரது சைத்தன்ய மகாபிரபு வராரு. இல்லை சைத்து இல்லை ராதாகிருஷ்ணா வந்து என்ன பண்ண, அவர் லீலைகளை பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்த வரக்கூடிய இது கலியுகத்தில், தர்ம கலியில கலியுகத்தில் தான் என்னாகாரு? சைத்தன்ய மகாபிரபு வராரு. அதே சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னால இங்க வந்து தோன்றியிருக்காரு. அதே சைத்தன்ய மகாபிரபு நீங்க இப்ப இருக்கிறீங்களா இந்த இந்த கோயிலுக்கு முன்னால ஒரு ரோடு போகுது கன்னியாகுமரிக்கு, இதே பாதையில். அந்த டைம்ல இப்படிப்பட்ட ரோடு இல்லை, இதே பாதையில தான் அவர் கன்னியாகுமரிக்கும் வந்திருக்காரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த டைம்ல இந்த இடத்துல இருந்து நின்றுப்பாரு, ஜஸ்ட் நின்றுட்டு அப்படியே பார்த்துருப்பாரு வலது பக்கம், இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் வரப்போகுதுன்னு அந்த நேரமே அவர் நினைச்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு கோயில் இங்க உண்டு பண்ணியிருக்கோம். அந்த சைத்தன்ய மகாபிரபு யாரு? ராதாராணியும் கிருஷ்ணாவும் சேர்ந்த ஒரே ரூபம். அவர் தான் சுவைத்த தூப்பில் இருக்கக்கூடியது, வேதங்கள் எழுதியிருக்கக்கூடியது அவரை பற்றி எழுதியிருக்கு. அப்போ நீங்க நல்லா பார்த்துங்க, இந்த கோயில் வந்து அவ்வளவு விசேஷம் உள்ளது. அப்ப நாம அனைவரும் வந்து புண்ணியம் செய்தவர்கள். அவரது பரதர்மத்தை நீங்க பார்க்கணும், நீங்கள் பார்க்கணும். அவர் எப்படி, அவரும் எப்படி வந்தார், என்னோட பக்தன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார் கீழே. எப்படி இருக்கணும் அவர்? அவர் பார்த்தீங்கன்னா எங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு? பாமர, அதாவது மக்கள் வந்து சாப்பிட்டு கை கழுவக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல அவர் உட்கார்ந்தார். பாருங்கள் நீங்கள் அந்த படத்தில் பார்க்க, இடது பக்கத்தில் உள்ள படத்தில் பாருங்கள், அவ்வளவு தூரத்துக்கு எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் அவர் சொன்னார். அவர் அதான் ஒரு சுவத்திரத்தை நீங்க படிச்சிருப்பீங்க, திருநாத பி சுனி சேனா தரோர பி சகிஷ்ணுனா அமானி நாமானதேனா கீர்த்தனியா சதா ஹரிஹி. எப்படி இருக்கணுமா? புல்ல விடவும், அதாவது புல்ல விடவும் எளிமையா இருக்கணும், புல்ல விடவும் தாழ்ந்தவனாக தன்னை கருத வேண்டும் அப்படின்னு உபதேசிருக்கார் அவரு. அப்போ எப்படி இருக்காரு பாருங்க, எப்படி இருக்கணும்னு பாருங்க. அதே சமயத்தில் நீங்க வலது பக்கத்தில் பாருங்க, அங்க ஒரு பாஸ்டர் கோட்டையும் நல்லா கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு டை எல்லாம் கட்டிட்டு ஷூ எல்லாம் ஷூ நல்ல பாலிஷ் பண்ண ஷூ எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரா, நான் வந்து ரொம்பவும் பரிசுத்தமானவன், நான் இந்த பூலோக இந்த இந்த மணலில் இந்த 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 எனது பூமியில் நடக்க முடியாது, நான் அவ்வளவு பரிசுத்தமானவன், அதனால எதுல நடக்க முடியுமா, நீங்க எல்லாம் இதுல 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 அப்படியே படுத்துக்குங்க, அப்படியே எல்லாரும் படுங்க, நான் உங்களுக்கு மேலே சமட்டி தான் நான் போகணும் அப்படின்னு நடந்த கதை இது. அவர்களின் உடல்மேந்தான் ஷூ கால்களில் மிதித்து நடந்தார் நடக்கிறார். இது சைத்தன்ய மகாபிரபு கற்பித்த பரதர்மம் அல்ல, இது ஒரு தர்மமே இல்லை ஆக்சுவலா.
சோ இப்படிப்பட்ட நைமித்திக தர்மங்கள் அனைத்தையும் தாண்டி நாம் மேலே போக வேண்டும். இந்த பாஸ்டர் பேர் வந்து ஹோலி பாஸ்டர்னு பேர் வச்சிருக்காங்க. எனிவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறியுள்ளார். என்ன கூறியிருக்காரு? சர்வ தர்மான் பரித்தியஜேன்னு சொன்னார். எதுக்கு சர்வ தர்மான என்னது? இது நைமித்திக தர்மங்களை எல்லாத்தையும், ஏராளமான தைமிக்க தர்மங்கள் உள்ளன, அவ்வளத்தையும் தூரி தூர போடு. சர்வ தர்மான் பரித்தியஜனா தூர போடுன்னு அர்த்தம். சர்வ தர்மம், சர்வம்னா எல்லாம், தர்மம்னா அவ்வளவு நைமித்திக தர்மங்கள் தூரத்தி போடு. ஆ, அவையெல்லாம் கிண்டர் கார்டன், எலிமெண்டரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, ஒன்றாம் கிளாஸு, எட்டாம் கிளாஸு, மூணாம் கிளாஸு, இப்படிப்பட்டவைய நீங்கள் அதை தாண்டி எனக்கிட்ட வாங்க. சர்வ தர்மான் பரித்தி, அனைத்து நைமித்திக தர்மங்களையும் தூர எறிந்து விட்டு மாம் இயக்கம் சரணம் பிரஜா, நான் தான் அந்த பரதர்மமாக இருக்கிறேன், என்னை மட்டும் வழிபடு, நீ பயப்படாதே. இது கடைசியில் போகக்கூடிய கேஸ், இது கடைசியில் எல்லாம் தாண்டி ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் அப்படிலாம் பிடிச்சி அடித்து பிடிச்சி கடைசியில் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இது இது குரு பரம்பரையில் குருவோட இது அனுபவம், இது இருந்தால் மட்டும்தான், அனுகிரகம் இருந்தால் தான் அந்த மாதிரி வரவும் முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது, இருக்க முடியாது. ஓகே, அதனால தான் சர்வ தர்மான் பரித்தியஜ்யா மாம் ஏக்கம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசகா. அவர் சொல்லாரு, எனக்கு பேரே இது என்னட்டப்பா, நான் பார்த்துக்கிட்டேன், அவருக்கு பேரே நீங்கள் நாமத்தை சொன்னாலே போதும், அவ்வளவு பாவங்களும் பறந்து விடும். மற்றவங்க எல்லாம் அவங்கள பாவிகள் பாவிகள்னு சொல்லிட்டு அங்கே அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் நீங்கள் வந்து பாவத்தை அவருக்கு என்ன ஜீசஸ் கிறிஸ்துக்கு மேலே டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி அது ஒரு கார்பேஜ் டம்ப் மாதிரி ஆக்குறீங்க. தேவையில்லை. ஓ கிருஷ்ணான்னு சொன்னால் முடிஞ்சு, ஓ பாவம் முடிஞ்சு. அவ்வளோ தூரத்துக்கு அவர் சொல்லார் கிருஷ்ணர், எனக்கு நாமத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு மதிப்பு, இது இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கோ, நீங்கள் எல்லாரும் இந்த ராதா மதன் மோகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவோ கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா அதாவது முந்தைய ஜென்மங்களில் நீங்கள் பண்ணின புண்ணியங்களால் தான் நீங்கள் ராதாகிருஷ்ணா அவரோட அவரோட காலடியில் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அதனால அவருக்கு காலை நீங்கள் பிடிச்சிக்கிடுங்கோ, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஓகே, ஞாபகம் வச்சுங்க நல்லா. அவரை பற்றி ஆனந்தமாக பாடுங்கள். இதில் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மூணு நிமிஷம் அச்சுதாஷ்டகம் அப்படின்னு ஸ்ரீபாத் சங்கராச்சாரியார் எழுதுனது. இந்த அஷ்டகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த அச்சுதானா யார், கிருஷ்ணர், கேசவன், அந்த கிருஷ்ணருக்கு உள்ள இது மகத்துவங்களை பற்றி அப்படியே ஒரு ஒரு அஷ்டகம்னா எட்டு எட்டு ஸ்லோகங்கள் அதில் அதில் எழுதியிருக்காரு. அதை இப்போ தான் நாங்கள் வந்து பண்ணோம். இந்த மாதிரி இதில் மொத்தம் சொல்லப்போனால் 500க்கு மேலான வீடியோக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் கோகுல் பஜன்லேருந்து. அப்போ இதுவும் ஒன்று நாங்கள் இதை ப்ளே பண்ணோம். இதில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டக வரியில் வந்து தமிழில் வரும். அந்த தமிழில் நீங்கள் பார்த்து அதை அப்படியே பாடுங்க கூடாதுல, பாடுங்கிறது எவ்வளவோ எவ்வளவோ நல்லாயிருக்கும் அது. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லபம் ஜானகிநாயகம் ராமச்சந்திரம் பஜே. அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராதிதம் மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகீ நந்தனம் நந்தனம் சந்ததே. விஷ்ணவே ஜிஷ்ணவே சங்கினே சக்ரிணே ருக்மிணீ ராகினே ஜானகி ஜானயே வல்லவீ வல்லபாயாச்சிதாயாத்மனே கம்சவீ த்வம்சினே வம்சினே தே நம. கிருஷ்ண கோவிந்த ஹே ராமநாராயண ஸ்ரீபதே வாசுதேவாஜிதாசீனிதே. அச்சுதானந்த ஹே மாதவ தோக்ஷஜ த்வாரிகா நாயக திரௌபதீ ரக்ஷக ராட்சசாக்ஷோபிதா சீதயா சோபிதோ தண்டகாரண்ய பூ புண்யதா காரண லக்ஷ்மணாய நான்விதோ
ஸ்தோத்திரம் பூஜிதோ ராகவ பார்த்துமாம் தேனுகாரிஷ்டகோ நிஷ்டக்ருத்வேஷினாம் கேஷிஹாக்கம் சஹ்ருத்வம்ஷிகா வாதகம் பூதனா கோபகா சுரஜா கீலனோ பானகோ பானகா பார்த்துமாம் சர்வதா வித்யுதாத்யோதவான் பிரஸ்புரத்வாசசம் பிராவ்ருதம் போதவத் ப்ரோனசத் விக்ரஹம் அன்யயா மாலயா சோபிதோ ரஸ்தனம் லோஹிதாம் கிருத்வயம் வாரிஜாக்ஷம் பஜே குஞ்சிதை குண்டரை பிராஜமானானனம் ரத்னமோ நிம்னசத் குண்டனம் கந்தயோ ஆரகேயூரகம் கங்கண பிரோஜ்வலம் கிங்கினி மஞ்சுரம் ஷியாமலம் தம் பஜே அச்சுத சாஸ்தகம் யபதே திஷ்டதம் பிரேமத பிரத்யஹம் பூருஷ சஸ்பிருஹம் ருத்ததா சுந்தரம் கத்ருவேஷ்வம்பரம் தஸ்ய வஸ்யோ ஹரிம் ஜாயதே சத்வரம் தஸ்ய வஸ்யோ ஹரிம் ஜாயதே சத்வரம் தஸ்ய வஸ்யோ ஹரிம் ஜாயதே சத்வரம் தஸ்ய வஸ்யோ ஹரிம் ஜாயதே சத்வரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.